இயக்குனர் ஒபிலி என் கிருஷ்ணா இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா மற்றும் பெயின் ஸ்டுடியோஸ் ஜெயந்திலால் காடா இணைந்து தயாரித்திருக்கும் படம் பத்து தல. இதில் சிலம்பரசன், டி ஆர், நடிகர் கௌதம், கார்த்திக், பிரியா, பவானி, சங்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார். பத்து தல படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. வாழ்க்கையில் நான் ஒரு நடிகனாக ஒரு மேடையில் வந்து இருப்பேன்னு நான் நினச்சதே இல்லை. அதனுடைய எல்லா கிரெடிட்டுமே நம்ம கிருஷ்ணா சாருக்கு தான் போகணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது ரொம்ப போர்டமான விஷயம். சரி, நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், வந்து பண்ணுங்கன்னு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ரொம்ப அன்போடு கேட்டார். அவர் என்ன கேட்டாலும் யாருமே டினை பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அப்ரோச், ஒரு அணுகுமுறை, ஒரு லவ் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். இதில் நான் முக்கியமாக ஒரு படத்தில் வர்றதுங்கிறது விஷயம் இல்லை, ஒரு பெஸ்ட்டு டைரக்டர், ஒரு பெஸ்ட்டு ஆக்டர், ஒரு பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், இவங்க இருக்கக்கூடிய ஒரு படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருசாக நான் நினச்சேன். ரெண்டாவது, அந்த படத்தினுடைய ஹோல் ப்ராசஸுமே எனக்கு ஒரு பெரிய புது அனுபவமாக இருந்தது. நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணோம், நிறைய இடங்களுக்கு போனோம். சினிமாவை நம்ம வெளியே இருந்து எவ்வளோ படங்கள் பார்ப்போம், ஆனால் சினிமாவை உள்ளே இருந்து பார்க்குறப்போ அது டோட்டலாக வேறு ஒன்று. அது நீங்கள் நம்ம வெளியே இருந்து கண்ட பார்க்குற சினிமா கிடையாது. அது அதுக்குள்ளே அத்தனை விதமான மனிதர்கள் உழைப்பு. அப்புறம் ஒரு டைரக்டர் எப்படி ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பத்தை செதுக்குவது போல் அவர் செதுக்குகிறார் என்பதை பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கான ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அவ்வளவு தூரம் துல்லியமாக இந்த படம் ஒரு பெரிய மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக வரணுங்கிறதுக்காக அவர் அவ்வளோ விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு ஷூட் முழுக்க இருந்தேன். ஒரு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே ஒரு படத்தில் வரக்கூடிய அந்த காட்சியை ஒரு ஹோல் நைட்டு ஒரு பெரிய டீம் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு சினிமாவில் ஒரு ஃப்ரேம் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடுறது கிடையாது, பவர்ஃபுல்லாக வந்துடுறது கிடையாது. ஒரு கேமரா வச்சு அதை எடுத்துறாது. அத்தனை வித அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக அவங்க நடத்தக்கூடிய போராட்டங்கிறத பக்கத்துலேருந்து பார்த்தா நிச்சயமாக சினிமாங்கிறது நம்ம கண்ணில் வேற ஒன்றா தெரியும். அந்தளவுக்கு கிருஷ்ணா சார் வந்து அந்த படத்தை எப்படியெல்லாம் வந்து அதை ஒரு பெஸ்ட் மூவியாக ஆக்குறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே அவர் பண்ணார்.